Hi viewers, welcome to today's tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடு கட்டும்போது முக்கியமா பார்க்கக்கூடிய 10 வாஸ்து குறிப்புகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல்ல subscribe பண்ணாம இருந்தா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே இந்த bell icon-ஐயும் சேர்த்து click பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடு கட்டும்போது வாஸ்து ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க. பஞ்சபூதங்களான காற்று, நீர், நெருப்பு, பூமி மற்றும் வானம் இந்த ஐந்தும் சம நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் சகல சம்பத்துகளும் தேடி வருங்க. அதனால தான் வீட்டை கட்டும்போது இந்த பஞ்சபூதத்தை கணக்கில் வச்சு வாஸ்துப்படி கட்டுறாங்கங்க. பஞ்சபூதங்களின் சமநிலை தவறும்போது தான் வீட்டில் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுறதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுது. வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி எந்த அறைகள் எந்த திசையில் அமைந்திருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூஜை அறை. வீட்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது இறைவனை வழிபடக்கூடிய பூஜை அறை. இது வீட்டில் வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது ரொம்பவே புனிதமானதுங்க. சுவாமி படங்கள் கிழக்கு திசை நோக்கி பார்க்கும்படி வைக்க வேண்டும். இந்த திசையில் சேமித்து வைக்கக்கூடிய அறை கூட இருக்கலாம். இந்த பகுதியில் சமையல் அறை, கழிப்பறை உள்ளிட்டவை இருக்கிறது ஆகவே ஆகாதுங்க. துளசி மாடம். அடுத்து, முன்னோர்கள் பெரும்பாலான வீட்டில் துளசி மாடம் வச்சுருந்தாங்க. புனிதமான மற்றும் மருத்துவ குணம் நிறைந்தது துளசி. வீட்டில் துளசி மாடம் இருந்தால் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்க வல்லது. அதோட துளசி சுற்றுச்சூழலையும் காத்து காற்றை தூய்மைப்படுத்தும் ஆற்றலும் கொண்டதுங்க. இது வீட்டில் முன் இருப்பது ரொம்பவே நல்லது. குறிப்பாக கிழக்கு திசையில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடிய திசை. விளக்கு ஏற்றதுங்கிறது பூஜைக்காகவோ வெளிச்சத்துக்காகவோ மட்டும் கிடையாதுங்க. எதிர்மறை ஆற்றலை நீக்கி மங்களத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவும் தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றோம். வீட்டில் எப்போதும் ஒரு விளக்கு ஏற்றாமல் இரண்டு ஏற்றுவது ரொம்பவே சிறந்ததுங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றவே ஏற்றாதீங்க. அதே மாதிரி வீட்டின் துளசி மாடத்தில் ஒரு விளக்கு ஏற்றுவது ரொம்பவே அவசியம். விளக்குகள் வந்து கிழக்கு நோக்கி ஏற்றுவது ரொம்பவே நல்லது. தெற்கு நோக்கி ஏற்றவே ஏற்றாதீங்க. அதுக்கப்புறமா படுக்கை அறை. வீட்டில் முக்கிய அறைகளில் ஒன்று படுக்கை அறை. ஓய்வு அப்படிங்கிறது ஒருத்தரோட உடல் மற்றும் மன சமநிலைக்கு முக்கியமானதுங்க. தூக்கம் ஓய்வெடுக்கக்கூடிய படுக்கை அறை வந்து வீட்டின் தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருக்கிறது ரொம்பவே உகந்ததுங்க. அதுக்கப்புறம் தூங்கும் திசை. அதே மாதிரி நாம் படுத்து தூங்கும்போது தெற்கில் தலை வச்சு படுக்கலாம். கிழக்கில் தலை வைத்து படுப்பது மிகவும் நன்மையை தரக்கூடியது. வடக்கில் தலை வைத்து படுக்கவே கூடாது. கிழக்கு பக்கமாக தலை வச்சு தூங்கும்போது மாணவர்களுக்கு நேர்மறை ஆற்றல் ஞாபக சக்தி ரொம்பவே அதிகரிக்குங்க. வடக்கில் தலை வச்சு படுத்தால் நோய், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கமின்மை மனசோர்வுக்கு வழிவகுக்கும். ஸோ படுக்கும்போது தலையை வடக்கு திசையில் வைக்கவே வைக்காதீங்க. சமையல் அறை. அதுக்கப்புறமா பார்க்கலாம். தென்கிழக்கு பகுதி அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் சமையலறை அமைவது, கிழக்கு நோக்கி நின்று சமைப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்புங்க. பூஜை அறைக்கு அருகில் கூட சமையலறை இருக்கலாம். ஆனால் கழிப்பறைக்கு பக்கத்தில் சமையலறை அல்லது பூஜை அறை இருப்பது நல்லதே இல்லைங்க. அதுக்கப்புறமா குளியலறை. உடலை சுத்தப்படுத்தி கொள்வதற்கான இடம் தான் குளியலறை. குளிக்கிறதுனால உடல் மன அழுத்தம் குறையுங்க. இந்த குளியலறை நம்முடைய எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடியது. இது சூரிய வெளிச்சம் படும் வகையில் அமையணும். அதனால் கிழக்கு பகுதியில் குளியலறை அமைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறமா படிக்கட்டுகள். வீட்டோட படிக்கட்டுகள் மேற்கு அல்லது தெற்கு திசையில் கட்டணுங்க. இந்த திசையில் கட்டுறதுனால எதிர்மறை ஆற்றலையும் தடுக்குது. படிக்கட்டில் ஏறுவது கிழக்கில் தொடங்கி மேற்கு நோக்கி சென்றடைகிறதாக அல்லது வடக்கிலிருந்து தொடங்கி தெற்கு நோக்கி ஏறுவதாக இருக்கணும். வீட்டோட வடகிழக்கு அல்லது மையத்தில் படிக்கட்டு கட்டவே கூடாதுங்க. அதுக்கப்புறமா வீட்டில் மரங்கள் எந்த திசையில் வைக்கலாம். வீட்டில் தெற்கு அல்லது மேற்கு திசையில் மரங்கள் வளர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தெற்கு பகுதியில் மரங்கள் வளர்க்கிறது மிகவும் உன்னதமானது. மரக்கிளைகளை வீட்டுக்கு மேலே செல்லவே விடக்கூடாது. வீட்டில் தென்னை மரம், வேப்பம், மா மரங்களை வீட்டில் நடுவே செய்யலாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.